ட்விட்டரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இனிய நண்பர் தமிழ் திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். நல்ல உடல் நலத்துடன் அவர் பல்லாண்டு வாழ வாழ்த்துவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். டெல்லி மாநகராட்சி தேர்தலில் பாஜக தோல்வியடைந்ததன் எதிரொலியாக டெல்லி பாஜக தலைவர் ஆதிஷ் குப்தா ராஜினாமா செய்தார். பாஜக வசமிருந்த டெல்லி மாநகராட்சிக்கு நடந்த தேர்தலில் கடும் போட்டி நிலவியது. இதில் 134 இடங்களில் வென்று ஆம் ஆத்மி மாநகராட்சியை கைப்பற்றியது. இந்நிலையில் தேர்தலில் கட்சி தோல்வியடைந்துள்ளதால் டெல்லி பாஜக தலைவர் ஆதிஷ் குப்தா ராஜினாமா செய்தார். மகாராஷ்டிராவில் பாஜக அமைச்சர் மீது கருப்பு மை வீசிய விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் அமைச்சர் சந்திரகாந்த் பாட்டீல் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் மீது கருப்பு மை வீசப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமைச்சர் மீதான மைவீச்சு தாக்குதலை கண்டித்து மகாராஷ்டிரா பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பத்திரிகையாளர் ஒருவர் போராட்டக்காரர்களை கொண்டு தன் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக அமைச்சர் பாட்டீல் தெரிவித்ததையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த 10 காவலர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஏர் இண்டியா நிறுவனம் 500 புதிய விமானங்களை வாங்க திட்டமிட்டிருப்பதாக டாடா குழும அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏர் இண்டியா நிறுவனத்தை கடந்த ஜனவரி மாதம் டாடா குழுமம் ஒன்றிய அரசிடமிருந்து வாங்கியது. விமானங்களின் சேவையை அதிகரிக்க அவற்றின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு ஏர் இண்டியா திட்டமிட்டிருக்கிறது. அதன்படி 400 சிறிய விமானங்கள் மற்றும் 100 பெரிய விமானங்கள் என மொத்தம் 500 புதிய விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது. இதில் ஏர்பஸ் A350, போயிங் 737, போயிங் 777 உள்ளிட்ட விமானங்கள் புதிதாக வாங்கப்பட உள்ளன. சபரிமலையில் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த தரிசன நேரமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக 11:00 நடை அடைக்கப்படும். தற்போது கூடுதலாக 30 மணி நேரம் அதிகரிக்கப்பட்டு 11:30 நடை அடைக்கப்படும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே தரிசன நேரம் 2 மணி நேரம் அதிகரிக்கப்பட்டிருந்தது. தற்போது மேலும் 30 மணி நேரம் கூடுதல் தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். 24 மணி நேரத்தில் 18:30 சபரிமலை கோவில் நடை திறந்திருக்கும். கேரள ஓவியர் ஒருவர் உலகக்கோப்பை கால்பந்து வீரர்களை இலையில் வரைந்து அசத்தி வருகிறார். திருச்சூரை சேர்ந்த சாருதத் ஓவிய கலையில் ஈடுபாடு கொண்டவர். விருப்பத்தின் பேரில் இவரே தனிப்பட்ட முறையில் ஆசிரியர் யாருமின்றி ஓவியம் வரைவது பற்றி கற்றுக்கொண்டுள்ளார். இதில் இலையில் ஓவியம் வரைவதில் தேர்ந்தவராக உள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை முன்னிட்டு பிரபல கால்பந்து வீரர்களை இலையில் வரைந்து அவர் அசத்தி வருகிறார். தென்னை ஓலை, பனை ஓலை மற்றும் பலாமர இலைகளில் கூட ஓவியங்கள் வரையப்பட்டு வருகின்றன. சென்னை யாழ்ப்பாணம் இடையே விமான சேவை 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இன்று காலை தொடங்கியது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான சேவை 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது.